அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த். ஸோ இந்த ஜூலை மந்த்து மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பிளானட்ஸோடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், ஸோ அந்த ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு செகண்ட் ஹவுஸுக்குரிய அந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 12th ஹவுஸ் ஆகவும், அதே சமயத்தில் 3rd ஹவுஸ்க்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரும் வக்ரகதியில் இருக்கிறார். ஸோ 12, 1, 2, 3 இந்த 4 ஹவுஸுக்குரிய அந்த கிரகங்கள், பிளானட்ஸ் வந்து வக்ரகதியில் இருக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அனுகூலமாக இது இருக்குது உங்களுக்கு, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக எந்த பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5th அதிபதியாகவும், அதே சமயத்தில் 9th அதாவது 10th அதிபதியாகவும் வரக்கூடியவர் 5, 10 கூடிய சுக்கிரன், அவர் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஸோ 5th அதிபதி அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் 10th அதிபதி என்று சொன்னால் அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அல்லது உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7th இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், அதுவும் நீச்சமடைந்த செவ்வாயோடு. நீச்ச செவ்வாயோடு சேர்ந்தால் எப்படி சார் எங்களுக்கு நன்மை, எப்படி சாமி எங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீச்ச செவ்வாயை வீடு கொடுக்கக்கூடிய தான் உச்சம் பெறுகின்ற ராசியிலிருந்து உச்சநாதன் பார்க்கின்ற காரணத்தினாலே அது நீச்ச பங்கம் அடைந்து விடுகிறது. ஸோ இது நீச்சம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 5 குடையவன் சேர்கிறார். அதே போல் உங்கள் லாபஸ்தான அதிபதியோடு உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி சேர்கிறார். ஸோ ப்ராஃபிட், யார் ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களோ அந்த ப்ராஃபிட்டுக்குரிய அந்த பிளானட்ஸோடு உங்களுடைய பிஸ்னஸ்க்கான அல்லது உங்களுடைய ஜாபுக்கான பிளானட் எதுவோ அது ரெண்டும் தொடர்பை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரே ராசியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பிஸ்னஸால் ப்ராஃபிட் அல்லது ப்ராஃபிட்டான ஜாப், இது ரெண்டும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த பிளானட்ஸுடைய அமைப்பு சுட்டி காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் மகர ராசி அன்பர்களே கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகிழ்ச்சியான, அதாவது உங்களுக்கான இன்கம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதே சமயத்தில் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் குறையும்.
உங்களுக்கான பிஸ்னஸ்னா டிரான்சாக்ஷன்ஸ் வரவு செலவுகள் இது அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிஸ்னஸில் ரொட்டேஷன் அதுவும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸில் ரொட்டேஷனும் இருக்கும், டிரான்சாக்ஷனும் நல்லபடியாக இருக்கும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது ப்ராஃபிட்டான மாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லாபஸ்தான அதிபதி நீச்ச பங்கு ராஜயோகம் அடைந்து உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையை பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தொழில்ஸ்தான அதிபதி தொழில் காரகன், லாபஸ்தான அதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஃபிஃப்த்து, லெவன்த் அண்டு டென்த் ஃபஸ்ட் ப்ளஸ் வந்து செவன்த், இந்த ஹவுஸோடைய பிளானட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மகர ராசி நேயர்களே, பொதுவாகவே தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும், அல்லது பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த லோன்ஸ் ப்ராப்ளம், அதாவது கடன் சுமைகளாக கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ரெண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது காம்படிஷனாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து எனிமிஸ், ஓகேவா, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் மனக்குழப்பங்கள், பயம் இதெல்லாம் இருந்தாலுமே கூட இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அடுத்ததாக ஜாப். ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ப்ரைவேட் ஜாபோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபோ அல்லது ஒரு ஹையர் ரேங்க்லேருந்து நார்மல் பொசிஷன்லேருந்து ஒரு ஹையர் ரேங்க் வரலாம், ஒரு சிஇஓ அந்த மாதிரி அதுக்கும் மேலே, ஓகேவா. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இந்த மாதம் அப்படின்னா, மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய ஜாப்லெஸ் ஆன மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஜாப்லெஸ் ஆனவங்க அல்லது அந்த மார்ச் மாதம் ஜாப்லெஸ் ஆனவங்க இவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மந்த்து ஜாப் கிடைக்கிறதுக்கான ஜாபுக்கான ஓப்பனிங் நிச்சயமாக நல்லபடியாக இருக்குது. ஸோ அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இல்லை, ஸோ அவங்க ரீஜாயின் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேர்களை. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலையில் இருந்து வரக்கூடிய சிரமங்கள், வேலை செய்கிற இடத்துல வந்தக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் அவங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய ஒரு ப்ரெஷராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களை பற்றின ஒரு ரிப்போர்ட்ஸ், பேட் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி மாறுபட்ட சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அந்த சூழ்நிலைகள் கூட இந்த ஜூலை மாதம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பொசிஷனை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த சொத்து தகராறு, நிலவளம் சம்மந்தப்பட்டது, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, ரிலேஷன் அக்கா தங்கிங்க பிரச்சனை, அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரிலாம் எதிர்பாராத வீண் செலவுகள் அல்லது எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் ஸோ இதில் ஒரு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட உங்களுடைய பர்த்து சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சொல்லும்போது தான், அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்யும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். பொதுவாகவே மகர ராசி என்பதை நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸோ அக்யூரட்டாக உங்களுக்கான பலன் வேணும்னா உங்களுடைய பர்த்து சார்ட்டு தான் பேசும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப், அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஸோ லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜூலை மந்த்து மகர ராசிக்கு வளர்ச்சியை, டெவலப்மெண்ட்டை கொடுக்குது என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் நம்முடைய சர்வீஸ் எல்லாமே பெஸ்ட்டு சர்வீஸாக அமையும். அதாவது ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து ஆலய பரிகாரங்கள், ஆலய பூஜைகள், ஆலயங்களுக்கான பிரசன்னங்கள், அதே போல் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு ஆலயத்தில் சவுத் சைடோ, ஏதேனும் இந்தியா பாரதம் முழுவதும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு, சார் இன்றைக்கி அந்த கோவில் எனக்கு ஒரு ஹோமத்தை பண்ணணும்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அதை செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா விதமான பூஜைகளும் மிக கைராசியான முறையிலும், அதே போல் பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்துலேருந்து ருத்ர ஹோமத்துலேருந்து மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், எல்லாமே உங்களுக்கு
சிறப்பான முறையில் சர்வீஸ் பெஸ்ட் சர்வீஸாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.